என்னை பத்தி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். இனி இவர் தான் எங்கள் தளபதினு முதல் அறிவிச்சவர் சிவா தான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனா அதுல ஒரு திருத்தம், கலைஞராக வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இன்னைக்கு பாஜகவினர் பொய்களை அவதூறுகளை பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாத்தலாம யோசிச்சு வராங்க. வரலாறு அதனால மாத்துறாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கு இந்த நாட்டுக்கு தேவை, தேசத்துக்கு தேவை. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க நாங்க என்பதால்தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். எதிர்கட்சிகள்லாம் நம்ம பேச குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தோடு அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. 80களின் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இளைஞரணியை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினப்போ 5 பேரை அமைப்பாளர்களாக நியமித்தார். நான் முதலாவது, ரெண்டாவது திருச்சி சிவா. நிசா என் சிவா என்ற பேரை திருச்சி சிவான்னு மாத்தினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போ நாங்கள்லாம் 30களை தொட்டு இளைஞர்களாக இருந்தோம். இன்று 70களை தொட்டும் தொய்வில்லாமல் பணியை தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறோம். எங்களை எண்பதும் இளமையாக இயக்குவது நம்முடைய கழகம். கருப்பு சிவப்பு கொடி, தலைவர் கலைஞர், இந்த மூணும் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. உள்ளபடியே சொல்ற தலைவர் கலைஞர் இன்று இருந்திருந்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 5 புத்தகங்களுக்காக நம்முடைய சிவாவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருப்பார். தலைவர் கலைஞருக்கு எப்போது சிவாவுடைய பேச்சு என்றால் மிகவும் பிடிக்கும். மாநிலங்களவையில் பேசுவருடைய பேச்சுகளுக்காக அடிக்கடி பாராட்டுவார். இப்படி சிறப்பான பாராட்டுகளை பெற்ற திரு சிவா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களுடைய தலைப்பை சிவாவர்களை பற்றி சொல்லும் எதிர்பாராத திருப்பம். சிவாவுடைய சிறையை சொல்லுது. மேடையின வசீகரம் சிவாவுடைய மேடையை காட்டுது. கேளுங்கள் சொல்கிறேன், அவரின் வாதங்களாக இருக்கு. முரசொலியில் மடியில் தவழ்ந்தவை அவருடைய எழுத்துவையமாக இருக்கு. காட்சியும் கருத்தும் கலை இலக்கியமாக இருக்கு. அந்த வகையில் மேடை, எழுத்து, சிறை, வாதம், கலை இலக்கியம் என்ற சிவாவுடைய 5 முகங்களையும் வெளியிடக்கூடிய மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. சிவாவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் போது அரசியல்வாதிகளுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியவாதின்னு சொல்லுவார். அதுக்கு ஏற்ற மாதிரி இவர் அரசியல் புத்தகங்களாக மட்டுமல்ல, அரசியலுக்கு வெளியிட இருக்கக்கூடியவர்களும் படிக்கக்கூடிய இலக்கிய நூல்களாக அமைஞ்சிருக்கு. நம்ம திருச்சி சிவாவை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, இளைஞரணியை தொடங்கின காலத்தில் 5 பேரில் 1 அதன் பிறகு 10 ஆண்டு காலம் இளைஞரணியின் துணை செயலாளர், 15 ஆண்டு காலம் மாநில மாணவரணியின் செயலாளர், இப்போ கழகத்தின் கொள்கை உறுப்பு செயலாளர். கழக பணியில் தன்னுடைய உழைப்பால உயரங்கள் அடைந்தவர். மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும், இப்போ 4வது முறையாக மாநிலங்களை உறுப்பினராக மட்டுமல்ல திமுகவுடைய முகமாக மாநிலங்களை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 526 விவாதங்களில் பங்கேற்று 790 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது. அது மட்டுமல்ல, தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நெறிக்குழுவின் தலைவராக 7 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார். 9 தனிநபர் மசோதாக்களையும் 2 தனிநபர் தீர்மானங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்களே, அவருடைய சாதனைகளுக்கு மகுடம் வைக்கிறது தான் திருநங்கைகள் உரிமைகள் மசோதா 2014. 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது மாபெரும் சாதனை. ஏன் இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது? அதே போல இன்னொரு பெரிய சாதனை, இன்னைக்கு சேவை துறைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 80 லட்சம் பணியாளர்களின் நிலை பற்றியும் அரசின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பேசி அதன் விளைவாக ஒன்றிய அரசு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குற திட்டங்களை வகுக்க முன்வந்திருக்கு. இதெல்லாம் சிவாவோட பெருமைகள் மட்டுமல்ல, சிவா மூலமாக திமுக அடைந்திருக்கக்கூடிய பெருமைகள். அந்த வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சிவா அவர்கள் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார், ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எதிர்பாராத திருத்தம் என்ற புத்தகத்தில் சிவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செஞ்சிருக்கிறார்.
எல்லாரும் குறிப்பிட்டதை போல 3 மாசத்தில் தன்னுடைய அப்பாவை இழந்து தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பெரியார் கல்லூரியில் படித்திருக்கிறார் நம்முடைய திரு சிசுவா அவர்கள். கல்லூரி காலத்தில் திராவிட கொள்கையில் இருந்து ஏற்பட்ட பற்றும் தலைவர் கலைஞருடைய பேச்சும் அவர் அரசியல் ஆர்வம் கொண்டவராக மாற்றியிருக்கு. எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில் நாங்களெல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில் சிவா அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார். சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார். ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க நாங்கள் என்பதால் தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாமல் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை படித்தப்போ சிவாவுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு. சிறையில் சிவாவை பார்க்க வந்த அப்புறமா சொல்கிறார், பையன் சிறைக்கு போயிட்டதாக எல்லாம் கிண்டர் பண்ணுறாங்க, என் பையன் பிட்பேக்ட் அடிச்சுட்டு சிறைக்கு போகலை, ஒரு தலைவர் பின்னாடி போனான், நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன், நான் பெற்ற 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்து குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தோடு அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. மிசா காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆறுயிர் அண்ணன் மறைந்த அண்ணன் கோசிமணி அவர்கள் இடத்துல சிறையில் இருந்தப்போ கேட்டிருக்கிறார். அப்போ மணியண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு சட்டம் எல்லாம் தெரியாது, ஆனால் நம்ம கட்சி பேர் கலைஞர் இருக்கிற வரை மாறாது, மாறவே மாறாதுன்னு சொல்லியிருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பௌர விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளோட வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல, இதுதான் திமுக. அதனால்தான் பெருமையாக அதை குறித்து சிவா அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழனாக பிறந்தது சிறப்பு, கழகத்தில் பணியாற்றுவது பெருமை, கலைஞரின் தொண்டாய் வாழ்வது பேருன்னு எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல, காலத்துக்கும் நிலைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஒவ்வொரு திமுக தொண்டரும் தன் இதயத்தில் எழுதி வச்சிருக்க வேண்டிய சொற்கள். தமிழை விட, கழகத்தை விட, கலைஞரை விட நமக்கு என்ன பெருமை வேண்டும்? என்னை பற்றி எழுதுறப்போ கலைஞராய் வாழும் தளபதினு எழுதியிருக்கிறார். என் மீதான அன்பு மிகுதியால் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். என்னை 45 ஆண்டுகாலமாக பக்கத்திலிருந்து என்னை பார்ப்பவர், இனி இவர்தான் எங்கள் தளபதினு முதல் அறிவிச்சவர் சிவா தான். அதனால அந்த தலைப்பு வச்சிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு திருத்தம், கலைஞராய் வாழ கலைஞரால் மட்டும்தான் முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். இந்த புத்தகத்தின் மூலமாக எப்படி சிவா அவர்கள் வசீகரிக்கக்கூடிய பேச்சை கவர்ந்திருக்கிறாரோ, அதே மாதிரி சொக்கழிக்கக்கூடிய எழுத்துக்கு சொந்தக்காரன் நிரூபிச்சிருக்கிறார் இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த நூல்களில் திராவிட இயக்கத்தோட கொள்கைகள் இருக்கு, நம்முடைய தலைவருடைய வரலாறுகள் இருக்கிறது, இயக்கத்தினுடைய தியாகம் இருக்கிறது. மொத்தத்தில் கழகத்தினர் எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி வாதிடணும், எப்படி பதில் சொல்லணும் என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்களாக இவற்றை திருச்சி சிவா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். நாங்கள்லாம் இயக்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ அந்த காலத்தில் நம்மளுடைய இன எதிரிகள் பொய்களையும் பதத்தையும் பரப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாமல் யோசிச்சு வராங்க, வரலாறு அதனால மாற்றுறாங்க.
அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை, தேசத்துக்கு தேவை. இந்த நூல்கள் மாதிரி இன்னும் பல புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா அவர்களை மீண்டும் பாராட்டுகிறேன். கவிப்பேரரசு அதன் கௌரவமூத்தவர்கள் சொன்னார்கள், சிவா அவர்கள் தான் ஐஏஎஸ் ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, ஐஏஎஸ் பதவிக்கு ஓய்வு உண்டு, ஆனால் நீங்கள் கொள்கையை பிறக்கும் திமுக மூன்று இடத்துக்கும் பயணத்துக்கும் என்றைக்கும் ஓய்வில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.